இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து டிஆர் சுப்பிரமணியத்துக்கு கொடுக்குறோம். அதுக்கு அவர் எப்படிங்கிறத நீங்க மிக மிக தகுதியுடையவர். அவர் அதாவது சங்கீத உலகத்துக்கு அவர் பெரிய தூண்மார், தமிழ் உலகத்துக்கு பெரிய தூண் போன்றவர்னு நான் முதல்ல சொன்னேன். அதனால் அவர் இந்த சித்தப்பையில் தயார் பண்ணியிருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவர் பெரிய மகா வித்வான்ங்கிறதுக்கு நம்ம வந்து வாழ்நாள் சாதனையாளர் நம்ம கரெக்டாக நம்ம அவர் செஞ்ச ஒரு செய்கையை வந்து இன்னும் சில பேர் செய்ய முடியாமல் இருக்க இப்போ எல்லாம் செய்கிறாங்க. அது வேற அப்படி அப்படி ஒரு அப்படி ஒரு குட்டுப்பட்டவர், எல்லா தவிர்த்தையும் போய் குட்டுப்பட்டவர். அதனால் அவர் தனியாக வந்து வாசிக்கும் போது தனியாக வாசிக்கும் போது அது ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்த தவிர அப்படி இருக்கும். அவரை பற்றி வசத்தியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, நிறைய வாசிச்சிருக்காரு எனக்கு. அதாவது இவ்வளோ உங்கள வீட்டில் கல்யாணம்னா அவர்கிட்ட தவிர சொல்லுவாங்க, என்கிட்ட நான் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவருக்கு பொருத்தமாக தவிர நாங்கள் போய் வாசிருக்கோம். ஒரு கல்யாணம் கிட்டத்தட்ட 2000 கல்யாணத்துக்கு மேலே வாசிருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு பல்லவி அப்படிதான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் அப்ப எல்லாம் பல்லவி வாசிக்கணும், ராகதானம் பல்லவி எல்லாம் வாசிக்கணும். அப்பெல்லாம் வந்து பல்லவி எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். எப்போ வாய்ச்சது 40 வருஷம் கூட வாய்ச்சது 40 வருஷம் இப்போ சொல்றேன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு அத்துப்பானது இதெல்லாம். ஆமாம், அப்போ இது வாசிக்கிறது இது மாதிரி ஒரு பல்லவி முத நாளைக்கு இருக்கும். மறுநாளைக்கு மூர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ரெண்டு செட்டு கிடையாது, ஒரே செட்டு தான் ரெண்டு செட்டுக்கும் வாசிக்கிறது. அப்புறம் மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு தளத்தில் இருக்கும், வில்லங்கமாக இருக்கும். இதுலாம் வந்து சுரம் வாய்ச்சி இதுலேயே தண்ணி விடுறது.